ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். பாயிண்ட் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பாயிண்ட் பி லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் இன் பாசிட்டிவ் சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்ட் பி வந்து ஏபியை டிவைட் பண்ணுது. இந்த ரேஷியோ 1:2. இப்போ ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ஒரு ரஃப் டயக்ராம் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாயிண்ட் ஏ வந்து 2,2 அப்படின்னா ரஃப்லி இந்த இடத்துல இருக்கும். 2,2 இது பாயிண்ட் ஏ. அண்ட் பாயிண்ட் பி வந்து 8-4. ஸோ 8-4னா சம்வேர் இந்த இடத்துல இருக்கும். இது பாயிண்ட் பி, 8-4. இப்போ இந்த லைன் ஏபியை நம்ம இப்படி ஜாயின் பண்ணா, இங்கே பார்த்தீங்கன்னா சம்வேர் மீட் ஆகுது. பாசிட்டிவ் சைடு ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ் இதை பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இது பாசிட்டிவ் சைடு அப்படின்றனால இதோட கோஆர்டினேட் வந்து x,0 அப்படின்னு இருக்கும். y வந்து 0 அண்ட் x வந்து பாசிட்டிவ். அண்ட் இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் பி வந்து ஏபியை 1:2 ரேஷியோ டிவைட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு பார்ட், இது 2 பார்ட், இந்த ரேஷியோல டிவைட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பாயிண்ட் பியை கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லெட் த பாயிண்ட் பிபி x,0 அப்படின்னு எடுக்கணும். இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏவோட பாயிண்ட் வந்து 2,2, பியோட பாயிண்ட் வந்து x,0. ஸோ இப்போ இதில் ஏபிக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரூட் ஆஃப் x2-x1² + y2-y1² இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து x1y1 x2y2 அப்படின்னு நேம் பண்ணணும். அண்ட் இதில் ரூட் ஆஃப் x2 அப்படின்றது x1ன்றது 2, x-2² போட்டாச்சு. இது 0-2² அப்படின்னு போட்டாச்சு. ஸோ டோட்டலாக இது வந்து ரூட் ஆஃப் x-2² + 4 அப்படின்னு வரும். இப்போ இதே மாதிரி நம்ம பிபி கண்டுபிடிக்கணும். பிபிக்கும் இதே ஃபார்முலா எழுதணும். பட் அதுக்கு முன்னாடி பாயிண்ட் பி அண்ட் பியை நம்ம காப்பி பண்ணணும். பி அப்படின்றது 8-4, இது x,0. ஸோ ஒன்ஸ் அகெயின் இது நம்ம வந்து x1 y1 x2 y2 அப்படின்னு நேம் பண்ணணும். அண்ட் இது வந்து x2-x1² + y2-y1² அப்படின்னு வரும். ஸோ இதில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது x-8² + 0-4² இப்போ இது வந்து ரூட் ஆஃப் x-8² + 16 அப்படின்னு 4 ஸ்கொயர். இப்போ அடுத்த கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஏபி வந்து இந்த பாயிண்ட் பி டிவைட்ஸ் இந்த ரேஷியோ 1:2 அப்படின்னா, ஏபி டிவைடட் பை பிபி =1:2 அப்படின்னு போகிறோம். இப்போ ஏபி அண்ட் பிபி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரூட் ஆஃப் x-2² + 4 இது ரூட் ஆஃப் x-8² + 16 =1/2. இப்போ நம்ம இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு போனோம். ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸோ ஸ்கொயரிங் ஆன் both sides, the square root padam x-2² + 4 x-8² + 16 இது ஸ்கொயர் பண்ணா 1/4 அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை ஆகும். இந்த ஹோல் டேர்ம் x4 அப்படின்னு மல்டிப்ளை ஆகும். ஸோ 4 bracket open
x minus 2 whole square plus 4 equal to இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை ஆகும். ஸோ 1 into அப்படின்னு இந்த டேர்ம் மட்டும் தான் வரும். ஸோ நான் 1 விட்டுட்டு மீதி மட்டும் எழுதுறேன், எக்ஸ் மைனஸ் 8 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 16. இந்த 4 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்புறம் பி ஸ்கொயருக்கு 2 ஸ்கொயர் 4 ஆகும், அதோட இன்னொரு ஒரு 4 இருக்கு ப்ராக்கெட் க்ளோஸ். இதே மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab பி ஸ்கொயர் வந்து 8 ஸ்கொயர் விச் இஸ் 64 பிளஸ் 16. இப்போ இதில் இந்த லைக் டேர்ம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும், இது மைனஸ் 4x ஆகும், இது 4 பிளஸ் 4 டோட்டலாக ஒரே நம்பராக எழுதுணும் 8. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16x இது வந்து 80. இப்போ இந்த 4 ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4x ஸ்கொயர் மைனஸ் 16x பிளஸ் 8 4 32, இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16x பிளஸ் 80. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து சேம் டேர்ம் இருந்துச்சுன்னா கட் பண்ணலாம், மைனஸ் 16 மைனஸ், ஏன்னா இப்போ நீங்கள் இது இந்த பக்கம் எடுத்துருந்தா பிளஸ் 16 ஆகிடும், அப்போ கட் ஆகிடும், அண்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த பக்கம் வந்துடும். ஸோ இதில் 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் டு 80 இருக்கு, இந்த 32 அதர் சைட் மைனஸில் வந்துடும் மைனஸ் 32. அப்போ டோட்டலாக 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு சப்ட்ராக்ட் பண்ணணும் 80 32. ஸோ 10ல 2 போச்சுன்னா இது 8, இது ஒன்று பவர் பண்ணிட்டு இப்போ 7 ஆகிடும், 7ல 3 போச்சுன்னா 4, ஸோ 48. இதிலிருந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 48/3 டிவைட் பண்ணால் 16. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 16. அப்போ இதிலிருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 4. ஸோ நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. பட் ஸ்டார்டிங்லேயே வந்து எக்ஸ் வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் பி லைஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைட். அப்போ இந்த இடத்துல வரும்போது கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ வந்து இது பாசிட்டிவாக தான் இருக்கும், அதனால் அந்த மைனஸ் 4 நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், therefore x is equal to minus 4 is not possible அப்படின்னு சொல்லிட்டு நம்ம x is equal to 4 மட்டும் எடுத்துக்க போறோம். அப்போ கொஸ்டின்ல வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கோஆர்டினேட் ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை வந்து பாயிண்டாக கொடுக்கும்போது நம்ம வந்து x, 0 எடுத்திருக்கோம் இல்லையா, அப்போ therefore பாயிண்ட் பியோட கோஆர்டினேட் பி இஸ் 4,0.